வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். உலக நாயகன் நம்மவர் கமல்ஹாசனின் பல்வேறு பரிமாணங்கள், அவருடைய பல்வேறு முகங்களை பற்றி 30 ஆண்டுகளுக்கு மேலாக பிஆர்ஓவாக இருந்த கிளாமர் கிருஷ்ணமூர்த்தி சொல்கிறாரு. அதே மாதிரி கமல்ஹாசனுடைய நகைச்சுவை உணர்வு, அவர் ஒரு நகைச்சுவை காட்சிக்கு எப்படி உயிரூட்டுவார் அப்படின்னு நடிகர் ஒய்ஜி மகேந்திரன், அவரோட கூட பல படங்களில் நடித்த ஒய்ஜி மகேந்திரன் சொல்கிறாரு. இதை தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். யாவரும் கேளீர். கிளாமர் கிருஷ்ணமூர்த்தி பிஆர்ஓ சொல்கிறாரு, நான் 30 ஆண்டுகளுக்கு மேலாக திரையுலகினருடன் தொடர்பு கொண்டுள்ளேன், நெருக்கமாக பழகி வருகிறேன். 3 தலைமுறை நடிகர்களுடன் எனக்கு தொடர்பு உண்டு. ஒவ்வொரு அனுபவமும் பல்வேறு சம்பவங்களும் எனக்கு மிகுந்த சந்தோஷத்தையும் நெஞ்சில் மகிழ்ச்சியையும் பீரிடுகிறது. சமீபமாக என்னுடைய சந்தோஷத்திற்கு மிக முக்கியமான காரணம் கமல்ஹாசன். இருக்காதா பின்னே திரையுலகில் சகாப்தமாய் சரித்திரம் படைக்கும் அந்த மாபெரும் கலைஞனின் அன்பிற்கு நான் கட்டுண்டு கிடைக்கும் பாக்கியம் கிடைத்திருக்கிறதே. ஆரம்பங்காலந்தொட்டே எனக்கும் கமலுக்கும் பரிச்சயம் உண்டு. கே பாலச்சந்தர் அவர்களின் யூனிட்டில் நான் பிஆர்ஓவாக பணிபுரிந்தேன். அந்த யூனிட்டில் கமலும் இருப்பார். ஒரு உதவி நடன இயக்குனராய், உதவி இயக்குனராய், நடிகராய் அன்று பார்த்த கமலுக்கும் இப்பொழுது பார்த்த கமலுக்கும் எவ்வளவு வித்தியாசம்! அடடா, வியப்பு மேலிடுகிறது. கமல்ஹாசன் இளையவர்தான், இந்த தலைமுறை கலைஞர்தான், ஆனால் பல விஷயங்களில் முன்னோடியாய் மூத்தவராய் திகழ்கிறார். கமல்ஹாசன் நடித்த சகலகலா வல்லவன் திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற்றது. அந்த படத்தின் வெற்றி விழாவில் ஏவிஎம் நிறுவனத்தினர் அந்த படத்தில் பங்கு பெற்ற அத்துணை கலைஞர்களுக்கும் ஷீல்டை வழங்கி தங்களுடைய வெற்றியை பகிர்ந்து கொண்டனர். அதே வெற்றி விழாவில் அந்த திரைப்படத்தில் பங்கேற்ற தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் கமல்ஹாசன் தன்னுடைய பெயர் பொறிக்கப்பட்ட தங்கச் செயினை வழங்கி எங்களை திக்குமுக்காட செய்து விட்டார். இன்று தமிழக அரசு விருது வழங்கும் போது சினிமா கலைஞர்களுக்கு தங்க டாலரை பரிசாக வழங்கும் முறையை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் இதை முதன் முதலில் சினிமா கலைஞர்களுக்கு வழங்கிய பெருமை கமல்ஹாசனையே சாரும். சினிமா நடிகருக்கு பின்னால் நின்று கைத்தட்டி கொண்டிருந்த இளைஞர்களை சமூகத்தில் மேம்படுத்திய பெருமையும் கமலையே சாரும். தன்னுடைய ரசிகர் மன்ற இளைஞர்களை தன்னுடைய சுயநலத்துக்கு மட்டும் பயன்படுத்தாமல் சமூக அக்கறையோடு பல நற்பணிகளை செய்வதற்கு காரணமாக அமைந்தார். தன் ரசிகர் மன்றங்களை கலைத்து நற்பணி இயக்கமாக மாற்றிய பெருமை கமலையே சாரும். இன்று பல நடிகர்களும் தங்களுடைய ரசிகர் மன்றங்களை நற்பணி மன்றமாக மாற்றி அமைப்பதற்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் கமல்தான். அறிவுஜீவிகளை மட்டும்தான் கமல் நேசிப்பார் என்ற தவறான அபிப்பிராயம் அவர் மீது உண்டு. அவர் பல துறைகளில் முன்னணியில் இருப்பவர்களை விரும்புவதற்கு காரணம் அவர்களிடம் தெரிந்த விஷயங்களை தானும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அறிவு தாகம் அவரிடம் இருப்பதுதான். கமல்ஹாசன் ஒரு சிறந்த நடிகர் மட்டுமல்லாது சிறந்த திரைக்கதை ஆசிரியர், வசனகர்த்தா, சிறந்த தயாரிப்பாளர் என்று பல்வேறு பரிணாமங்களை எடுத்திருக்கிறார். சிந்தனை திரவியம் தேடிடும் வறியவர்க்கு ஸ்வப்னதானம் செய்யும் பரோபகாரிகள் என்ற தன் கவிதையை உலகத்தமிழ் மாநாட்டில் அரங்கேற்றியிருக்கிறார். திரையுலகில் பல்வேறு முகங்களை கொண்டவர் கமல். நடிகராய், கதாசிரியராய், நடன இயக்குனராய், தயாரிப்பாளராய், பாடகராய், கவிஞராய் பல்வேறு முகங்களை கொண்ட கமல் விரைவில் திரைப்பட இயக்குனராகவும் தனது முத்திரையை பதிப்பார் என்பது நிச்சயம் அப்படின்னு சொல்லி அக்டோபர் 1994 வண்ணத்திரை புத்தகத்தில் கிளாமர் கிருஷ்ணமூர்த்தி இந்த கட்டுரையை எழுதியிருக்கிறார். பிரபல நகைச்சுவை நடிகர் ஒய்ஜி மகேந்திரன் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. அது வந்து கமலால் ஆபத்து அப்படிங்கிற தலைப்பில் எழுதியிருக்காரு. அதில் ஆரம்பம் என்ன எழுதுகிறார் அப்படின்னா, நகைச்சுவை நடிகர்களுக்கெல்லாம் கமலால் எப்போதுமே ஆபத்து தான். இதை வந்து நான் நகைச்சுவை நடிகர்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லலை, கமலுக்கு என்னுடைய பாராட்டை இந்த முறையில் தெரிவித்தேன். கமல்ஹாசன் திரைப்படங்களில் நகைச்சுவை வேடமேற்றி நடிப்பது ஒரு பக்கம் இருந்தாலும், நிஜ வாழ்க்கையில் அவர் மற்றவங்கள்ட்ட பேசுகிறப்பவே அவருடைய பேச்சில் வந்து நகைச்சுவை நளினமாக வெளிப்படும். அவர் இவ சிரிக்க வைக்கணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு மெனக்கெட்டெல்லாம் அவர் எதுவுமே பண்ணுறதில்ல, சர்வசாதாரணமாக ஜோக் அடிப்பார். பொதுவாக நகைச்சுவையில் 2 விதமான நகைச்சுவை உண்டு. 1 தரமான நகைச்சுவை, 2 தரமற்ற நகைச்சுவை. இந்த 3 வந்து அறுவை ஜோக் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை நம்ம அறுவை ஜோக்னு சொல்கிறோமே ஒழிய அந்த அறுவை ஜோக்குக்கு தான் நமக்கு வந்து ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்டு வேணும், அதுக்கு தான் டைமிங் வேணும். இந்த 3 கமல்ஹாசன் வந்து, இந்த 3 நகைச்சுவையுமே கமல்ஹாசனுக்கு தண்ணீர் பட்ட பாடு. தரமான நகைச்சுவையும் பண்ணுவார். கமல்ஹாசனுடைய வல்கர் ஜோக்கு கூட பாலிஷ்டாக இருக்கும், அறுவை ஜோக்கும் புத்திசாலித்தனமாக அடிப்பார்.
கமல்ஹாசனுடைய நகைச்சுவைக்கு உதாரணம், ஒருத்தர் வந்து சைக்கிளில் வந்திருக்காரு விளக்கு இல்லாமல், அதுக்கு வந்து போலீஸ்கார் அவரை பிடிச்சிக்கிட்டாராம். அப்போ வந்து அந்த மாட்டிக்கிட்ட அவரை சொல்லியிருக்காரு, பாருங்கள் நான் வந்து சைக்கிளில் விளக்கு இல்லாமல் வந்திருக்கேன், பின்னாடி பாருங்கள் ஒருத்தர் சைக்கிளே இல்லாமல் வராரு அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த போலீஸ்காரர் அந்த பக்கம் திரும்பி பார்த்தோன்னே இவர் தப்பிச்சு ஓடி போயிட்டாராம். இதை வந்து கமல்ஹாசன் சொல்கிறப்ப நேராக பார்க்கணும். அவர் வந்து வெறும் அந்த டைலாகை மட்டும் சொல்லாம், வசனத்தை மட்டும் சொல்லாமல் அவர் வந்து அந்த ஒரு அங்க அசைவுகளோட பாடி லாங்குவேஜோட ஒரு மோனோ ஆக்டிங் பண்ணி காமிப்பார். பிரமாதமாக இருக்கும். கமல்ஹாசன் இஸ் வெரி குட் அட் மிமிக்ரி. அவருடைய கற்றுக்கிட்ட நடன பயிற்சி அதுக்கு காரணமாக இருக்கலாம். கமல் பார்க்க அழகாக இருக்கிறதுனால ஹீரோ ஆகிட்டார். இல்லைன்னா எங்களை மாதிரி நகைச்சுவை நடிகர்களோட புலப்பில் மண்ணள்ளி போட்டிருப்பார். அதுக்கு தான் முன்னாடியே சொன்னேன், கமல்ஹாசனால் நகைச்சுவை நடிகர்களுக்கு ஆபத்து அப்படின்னு. நகைச்சுவை கலையில் கமல்ஹாசனுக்கு இருக்கிற ஈடுபாட்டின் காரணமாக அவருடைய படங்களில் அத்தகைய காட்சிகள் சிறப்பாக வருவதற்கு பாடுபடுவேன். கமல்ஹாசன் தன்னையே வாருகிற மாதிரியாக காட்சிகளை நான் அமைத்தால் கூட அதை பொருட்படுத்த மாட்டார். படப்பிடிப்பில் நாங்கள் இருவரும் சேர்ந்து விட்டால் தயாரிப்பாளருக்கு தலைவலி. எங்களுடன் ஸ்ரீபிரியா, லட்சுமி, மனோரமாவும் சேர்ந்து விட்டால் இடைவிடாது ஜோக்ஸ் வந்து கொண்டே இருக்கும். சிரிக்க வைப்பதை போன்றே ரசிகர்களை அழ வைப்பதிலும் கெட்டிக்காரர் கமல். அதனால்தான் இன்றைய இளம் தலைமுறை நடிகர்களில் கமல்ஹாசன் முன்னணியில் இருக்கிறார். கமல் எதையும் வெளிப்படையாக பேசக்கூடியவர். நல்லவற்றை பாராட்டவும் தயங்க மாட்டார், குறைகளை ஓப்பனாக சொல்லவும் தயங்க மாட்டார். அவரிடம் பல நல்ல விஷயங்களை நான் அட்மையர் செய்கிறேன். மற்ற மொழிகளை அவர் பிக்கப் செய்து கொள்ளும் வேகத்தை கண்டு நான் பொறாமைப்படுகிறேன். இவ்வாறு ஒய்ஜி மகேந்திரன் கூறினார்.